வணக்கம். தமிழ் தலைப்பு இந்திய தேசிய சின்னங்கள். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய சின்னங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களோட அடையாளம் என்ன? பெயர், முகவரி. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிற்கும் அதனுடைய தேசிய சின்னங்கள் தான் அடையாளங்கள். இந்த தேசிய சின்னங்கள் நாட்டின் வீரம், பாரம்பரியம் முதலியவற்றை பிரதிபலிப்பதாக உள்ளது. முதலாவதாக தேசிய கொடி, மூவர்ண கொடி. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தேசிய கொடி இருக்கும். நம்ம நாட்டோட மூவர்ண கொடி தான் நம்மளோட தேசிய கொடி. இதில் காவி வீரத்தையும் வெண்மை உண்மையையும் பச்சை பசுமையையும் குறிக்கிறது. நடுவில் இருக்கும் அசோக சக்கரம் வாழ்க்கை சுழற்சியை குறிக்கிறது. இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன என தொடங்கும் கீதமாகும். இந்த தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். இவர் சமஸ்கிருதம் கலந்த பெங்காலியில் இதை எழுதியுள்ளார். ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சி முடிவிலும் இந்த கீதம் பாடப்படும். இந்தியாவின் தேசிய விலங்கு வங்காள புலி. இது மிகவும் அழகிய தோற்றம் உடையது. இதனுடைய திறமை, பேராற்றல், வேகமாக ஓடும் திறன் ஆகியவற்றால் 1971 முதல் தேசிய விலங்காக கண்டறியப்பட்டு வருகிறது. அதற்கு முன்பு நம்ம நாட்டோட தேசிய விலங்கு சிங்கமாகும். இந்தியாவின் தேசிய நீர் விலங்கு கங்கை நதி ஓங்கில். ஓங்கில்னா டால்பின். இதில் பல வகைப்படும். சில ஓங்கில்கள் மட்டுமே நன்னீரில், அதாவது ஆற்று நீரில் வாழும் ஓங்கில்கள். அதுபோல இந்த கங்கை நதி ஓங்கில்கள் நம்ம நாட்டோட தேசிய நீர் விலங்காக அறியப்படுகிறது. இது கங்கை நதி மட்டுமே காணப்படும். இதற்கு பொதுவாக கண்கள் தெரியாது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திராவில் வாழ்கின்றன. இந்தியாவின் தேசிய பறவை மயில். இது இந்தியாவில் நீண்ட காலம் தொட்டு வாழ்ந்து வரும் பறவையாகும். பழமையான ரிக்வேதத்தில் மயிலை பற்றிய தகவல்கள் உள்ளன. சமஸ்கிருதத்தில் மயூரா என்று அழைப்பர். இந்திய கோயில்களிலும் பழைய நாணயங்களிலும் மயில் ஓவியங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். இது மிக பிரம்மாண்டமாக வளரக்கூடியது. பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையாக உயிருடன் வாழக்கூடியவை. மேலும் இந்திய புராணங்களிலும் பழங்கதைகளிலும் ஆலமரம் ஒன்றிணைந்ததாக உள்ளது. தேசிய நதி கங்கை நதி. இது இந்தியாவின் மிக நீளமான நதியாகும். இது இமயமலையில் உற்பத்தியாகிறது. மிக வளமான நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. இது நற்குணத்திற்கு அடையாளமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது சேற்றில் வளர்ந்தாலும் மலரானது தூய்மையானதாக கருதப்படுகிறது. இதிகாசங்களிலும் மிக தூய்மையாக்கிய எடுத்துக்காட்டாக இந்த மலரை குறிப்பிடுகின்றனர். மேலும் மன்னர் ஆட்சி காலத்தில் தாமரை மலர்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களும் புழக்கத்தில் இருந்தன. இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம் ஆகும். இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களால் விரும்பி உண்ணக்கூடிய பழம் மாம்பழம் ஆகும். இது முக்கனிகளிலும் ஒன்றாகும். மேலும் இதிகாசங்களில் கடவுளுக்கும் படைக்கும் பழமாகவும் உள்ளது. தேசிய ஊர்வன ராஜனாகும். இந்தியாவில் உள்ள ஊர்வன வகையிலே மிகவும் விஷத்தன்மை உடையதாக இது உள்ளது. இது இதிகாசங்களில் பெரும் பங்கு வகிக்கிறது. தேசிய காய்கறி பூசணிக்காய். இது இந்தியாவில் நீண்ட காலம் தொட்டு விளையும் காய்கறிகளில் இதுவும் ஒன்றாகும். பாரம்பரிய விலங்கு யானை. இந்திய கலாச்சார பண்பாட்டை பொறுத்தவரை யானைகளுக்கு என்று தனி இடம் உண்டு. யானைகள் தன்னுணர்வு கொண்டவை. நிலத்தில் வாழும் விலங்குகளில் மிகவும் புத்திசாலியானவை. தேசிய சின்னம் அசோக சின்னம். இது அசோக தூணில் இருந்து பெறப்பட்ட சின்னமாகும். இது அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும் நாம் காண முடியும். 4 சிங்கங்களும் குதிரை எருதும் காணப்படும். அடியில் அசோக சக்கரமும் வாய்மையை வெல்லும் என்று பொருள் பரக்கூடிய சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியமும் பொறிக்கப்பட்டிருக்கும். தேசிய நாணயம் ரூபாய். ஒவ்வொரு நாட்டிற்கும் நாணயம் இருப்பது போல நம்ம நாட்டோட நாணயம் ரூபாய் ஆகும். இது இந்திய
எழுத்தான ரா மற்றும் ஆங்கில எழுத்தான ஆர் ஆகியவற்றை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு ஹாக்கி. இது பல போட்டிகளில் இந்தியாவிற்கு பதக்கங்களை பெற்று தந்ததால் தேசிய விளையாட்டாக கருதப்படுகிறது. தேசிய பானம் தேநீர். இந்தியாவில் சுமார் 83% மக்களால் விரும்பி பருகக்கூடிய பானமாக இது உள்ளதால் இது தேசிய பானமாக இருக்கிறது. இந்தியாவின் தேசிய மொழிகள் 22 மொழிகள். இந்தியாவோட தேசிய மொழி இந்தி மட்டுமல்லாமல் இந்த 22 மொழிகளுமே இந்திய தேசிய மொழிகள் தான். அவை என்னென்ன தேசிய மொழிகள்னா, அசாமி, பெங்காலி, குஜராத்தி, இந்தி, கன்னடம், காஷ்மீரி, மலையாளம், மராத்தி, ஒரியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது, சிந்தி, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி, போடோ, சந்தாலி, மைதிலி, டோக்கிரி ஆகியவை ஆகும். தேசிய இசைக்கருவி வீணை. கல்வி கடவுளான சரஸ்வதி கையில் இருப்பது இது. இது நரம்பினால் ஆன இசைக்கருவி. மிகவும் அழகிய தோற்றம், இனிமையான இசையும் தரக்கூடிய கருவி. இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம். இந்த பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இன்றைய வகுப்பின் வீட்டு பாடம், ஏதாவது 5 தேசிய சின்னங்கள் படம் வரைந்து வண்ணம் தீட்டணும். நன்றி.